நியாயமா மன்னிப்பு கேட்கணும்னா உங்க கூட தான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ சின்னவரே, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு பண்ணவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க. அண்ணே, இதுல நிஜமா பாதிக்கப்பட்டது காயப்பட்டதுனா நீங்க தான். என்ன முடிவு எடுத்தாலும் அது நியாயமானதுதான். அதுக்கு இந்த மொத்த குடும்பமும் கட்டுப்படும். ஆனா தப்பா இதை முடிவு பண்ணிடுறதுங்க நீ. எங்க அண்ணனை மன்னிச்சிருங்க. எங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, உங்களுக்கே தெரியும். அவரை சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நீ. ஏதோ தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எவ்வளவோ பேசிட்டு அழகரு, உன் முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றா. அண்ணி போக நியாயம் இருக்குண்ணே, பொறுமையாரு. நிஜமானே வருத்தப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியும் போது எல்லாம் சரியாயிரும். கெட்டதை யோசிச்ச கடைசியில் என்னையே வந்து அதை அடிச்சிருச்சு. நீங்க அம்மா என்னை கொன்னே போட்டாலும் நம்ம உரம் அறுக்க முடியாது. ஆனாலும் கூட சொல்றேன், நாங்கெல்லாம் தப்பா யோசிக்கிறப்ப கூட நீ பொறுமையா நல்லபடியாக யோசிப்ப. எப்போ தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்போ ஆரம்பிச்சது நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை. அது இல்லை, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். தேங்க்ஸ்பா. இல்லை எனக்கு எதுக்குடா நன்றி எல்லாம்? இந்த உலகமே உங்கள் பிள்ளை தப்பு பண்ணியிருப்பான்னு சொன்னப்போ என் பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு கடைசி வரைக்கும் நம்பலீங்களேப்பா. பெரிய விஷயமாடா. ஆமாப்பா, நீங்க ஒருத்தர் தான் என்னை நம்புனீங்க. உங்க நம்பிக்கை தான் இன்னொன்னு அவசரோட இருக்கிறது காரணம். சேச்சே, என் பிள்ளைய நான் நம்பாம வேற யாரு நம்ப போறா? தேங்க்ஸ்பா. போதும்டா, படச பேச வரான்னு சொல்லிட்டு அதையே பேசிக்கிட்டு இருக்கியே. போ, போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். ஏ வடிவு, அவனுக்கு வாய்க்கு ருசியை சமைச்சு போடு. சரிங்க. ஏய் வா. ஆண்டாளு. மாமா. போமா, போய் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு. பயமா இருக்கு மாமா, அவன் முகத்தை கூட சரியா பார்க்க முடியல. அதான் அவனே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டானே. போமா, போய் அவன்கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். சரிங்க மாமா. இப்பதான் நீ அழகா இருக்க. உன் மேல இருந்த கலங்கம் எல்லாம் போய் இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க.